Hi friends, welcome to my channel Let's Play Dream Love in Tamil. So நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க மறக்காம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மேட்சோட Dream Love prediction பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா West Indies vs South Africa-வோட 3rd T20 மேட்சோட Dream Love prediction தான் பார்க்க போறோம். So இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் 11 பிளேயர் செலக்ட் பண்ண வேணாம், கேப்டன் போட வேணாம், வைஸ் கேப்டன் போட வேணாம், அப்புறம் எப்படி ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேராவில் டியோ ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது டிஸ்கிரிப்ஷனில் குபேர் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெட்ஸ் பிளேங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 போனஸ் ப்ளஸ் 30 ரூபா கேஷ் போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயராக செலக்ட் பண்ணி உங்கள் ஆப்போனண்ட் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் பிளேயர்ஸை. ஸோ ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ குபேராக்கான டீமும் நம்ம வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டெலகிராமில் போயிட்டு தமிழன் ட்ரீம் லெவன் சர்ச் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து நீங்கள் வந்து என்னோடய டீம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்கில் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு 80% பேர் நீங்கள் வந்து வின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் ரிசல்ட் வந்து 80%க்கு மேலே இருந்தது, எல்லாருமே வின் பண்ணியிருக்கேன்னு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து 29ஆம் தேதி நைட்டு 11:30 நடக்கும். சேம் கிரவுண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து பிச்சு ரிப்போர்ட்டுக்கு டெய்லி வேறு ரிப்போர்ட்டு சொல்ல முடியாது. அதனால் அதே பிச்சு ரிப்போர்ட் தான், அதே மாதிரி தான் இருக்கும். ஏதாச்சும் மழை பெஞ்சால் மட்டும் நான் வந்து பிச்சு ரிப்போர்ட் வந்து அப்டேட் பண்ணுறேன், இல்லைன்னா சேமாக தான் இருக்கும் பிச்சு ரிப்போர்ட். ஒரு சில ரன்கள் வேணால் வித்தியாசமாக இருக்குமே தவிர ஆவரேஜ் ஸ்கோரு, ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜான ஸ்கோர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆவரேஜான ஸ்கோர் என்னென்னு கேட்டிங்கன்னா 160. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜான ஸ்கோர் கேட்டிங்கன்னா 150-160 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஆவரேஜான அந்த கிரவுண்டோட ஸ்கோர். லாஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தேன் இந்த மேட்ச் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அதாவது ஹென்ட்ரிக்ஸ் வந்து நல்லா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து நல்லா விளாடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டசன் வந்து ஃப்ளாப் ஆவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டசன் வந்து கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகி தான் போனார். டசன் வந்து எனக்கு தெரிஞ்சது ஒருவேளை அடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், அதுமாரி அடிக்காமலே போயிட்டார். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நல்லா விளாடுவார்னே அதுமாரி விளாண்டார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெயில் ஆடுறது கஷ்டம் அப்படின்னே, ரபடா பாலில் கெயிலெலாம் ஆடுறது கஷ்டம் அப்படின்னே, அதே மாதிரி கெயில் வந்து ரபடா பாலில் தான் அவுட் ஆனார். யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கோய், இவர் வந்து நல்ல பிளேயர், நல்ல பவுலர், விக்கெட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு 3 விக்கெட் எடுத்தார் லாஸ்ட் மேட்ச் நம்ம டீமில் இருந்தார். ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே நடந்தது. ஸோ இன்றைக்கான பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று மேட்ச் முடிஞ்சுது. ஸோ இன்றைக்குள்ள பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஓப்பனிங் வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸும் டிகாகும் தான். ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா அதிரடியாக விளாண்டு கொடுத்துட்ருக்காரு. அதாவது ஓப்பனிங் இறங்கி ஃபஸ்ட்டே ரன் ஓரளவுக்கு நல்லா அடித்து கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆட வைக்கிறாங்க ரீசா ஹென்ட்ரிக்ஸை. டிகாக் வந்து நல்லா நிதானமாக ஆடுறாரு. காமனாக எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து டிகாகை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பௌமா அந்த டீமோட கேப்டன் நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே நல்லா சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 22 ரன், ரெண்டாம் மேட்ச் வந்து 46 ரன்னு சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டசன், நம்ம சொன்ன மாதிரி இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆனார். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நல்லாவே ஆனார். ஸோ டசன் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நல்லா ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மேட்ச் அவுட் ஆகிட்டாருங்கிறதுனால எல்லா மேட்ச் அவுட் ஆகிட முடியாது. ஒரு மேட்ச் அடிச்சிட்டாருங்கிறதால எல்லா மேட்ச் அடிக்கவும் முடியாது. ஸோ டசன் வந்து இந்த மேட்ச் வந்து நல்லா விளையாடுவார். அவரை எடுக்கிறது வந்து ஒரு குட் பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். டசனை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மால் லீக் டீமில் எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டசன் வந்து இந்த பிளேஸில் இறங்கலை. அதாவது இந்த பிளேஸில் இறங்காததே அவருக்கு ஒரு மைனஸ் ஆகிருச்சு. அதாவது இந்த பிளேஸில் யார் இறங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்லர் தான் இந்த பிளேஸில் ஆடினார். அது மட்டும் இல்லாமல் 11 ரன் மட்டும்தான் அடித்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மில்லர் எடுக்கிறது வேஸ்ட்டு, ஏன்னா அவர் வந்து ரொம்ப லேட்டாக இறங்குறாரு அப்படின்னே. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு 4 2 டவுன் இறங்குமே அவரால் ஸ்கோர் பண்ண முடியலை. வெறும் 11 ரன் மட்டும்தான் லாஸ்ட் மேட்ச்சும் அடித்தார். அதனால் மில்லர் வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே வேஸ்ட் பிக் தான். அதாவது 10 T20 மேட்ச் நடக்குன்னா அதில் வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச் மட்டும்தான் மில்லரோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் மில்லரை எடுக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பிக்காக தான் இருக்கும். கிளேசன் அதே மாதிரி தான், கிளேசனும் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவரெல்லாம் எடுக்கிறது வேஸ்ட்டு பிக்காக தான் இருக்கும். ஒரு சில நாளைக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸு, டிகாக்கு, பௌமா இவங்க எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க உடனே
ஒரு நாலு அஞ்சு ஓவருக்குள்ள அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கிளேசனோட விளாட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்ட பிளேயர் தான். மேலே உள்ளவங்க ஒழுங்காடலாம் அவர் நிதானமாக ஆடுவார். அவர்லாம் இந்த T20 பிளேயர்ஸே கிடையாது, எல்லாருமே 50 ஓவர் டெஸ்ட்டு விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், ஆனாலும் T20 ஆடிட்டு இருக்காங்க. நல்லா பொறுமையாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் கிளேசன் எல்லாருமே. ஸோ மில்லர் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ லிண்டையை பற்றி சொல்லியிருந்தேன், லாஸ்ட் மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார். அதாவது லோ பெர்சன்டேஜ் பிக்கில் வந்து கேப்டனாக சொல்லியிருந்தேன், யாரெலாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரில, அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார். 3 ரன்னு +2 விக்கெட் எடுத்திருந்தார் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ முக்கியமான விக்கெட் எடுத்ததுனால அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ லிண்டையை வந்து யாரெலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னு தெரில. ஸோ ஆனால் நான் வந்து லோ பெர்சன்டேஜ் பிக்கில் வந்து கிராண்ட் லீக்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரபடா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரபடா வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை ஃபுல்லாத்தையும் அவுட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெயிலெல்லாம் ரபடா வந்து கண்டிப்பாக தூக்கிடுவார். அதனால் ஏன்னா ஐபிஎல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐபிஎல்லில் வந்து ரபடா வந்து கெயிலை அடிக்க விட்டதே கிடையாது. அதனால் ரபடா வந்து கண்டிப்பாக கெயிலை விக்கெட் எடுத்துருவார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி கெயிலை விக்கெட் எடுத்தார். ஸோ சரியான ஃபார்ம் கொண்டார் ரபடா. 3 விக்கெட் எடுத்திருந்தார் லாஸ்ட் மேட்ச். அதனால தான் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து போராடியுமே தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நோர்ஜ் இவரும் 1 விக்கெட் எடுத்தார், சாம்சி 1 விக்கெட் எடுத்தார், நெகிடி 1 விக்கெட் எடுத்தார். அந்த டீமில் பவுலிங் பண்ண எல்லாருமே விக்கெட் எடுத்துட்டாங்க லாஸ்ட் மேட்ச். அதனால் பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரபடா வந்து நல்லா பவுலிங் பண்ணார், லிண்டேயும் நல்லா பவுலிங் பண்ணார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளேயர்ஸ், அதாவது உங்கள் டீமில் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாரெலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரீசா ஹெண்ட்ரிக்ஸை உங்கள் டீமில் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அவர் 3 ரன்லேயும் அவுட் ஆகலாம், 100 ரன் அடிக்கலாம், அப்படிப்பட்ட பிளேயர்ஸ். டிகாக் காமனாக எல்லாருமே போடக்கூடிய பிளேயர்ஸ், அதனால் டிகாகையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டசன், முக்கியமான பிளேயர். டசனை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர், நல்லா ஆடுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் அடிக்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நிறையா யூஸர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேட்ச் அடித்ததுனால இந்த மேட்ச் வந்து 2வது மேட்ச் வந்து டசனை வந்து எல்லாருமே மோஸ்ட்டாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுற லெவலுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அந்த மேட்ச் அடிக்கலை. ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே குறைச்சிருவாங்க, அவரை எடுக்கிறத பிக் பண்ணுறது வந்து குறைப்பாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணி ஆகணும். ஸோ ஹெண்ட்ரிக்ஸ், டிகாக், டசன் 3 பேர் வந்து பேட்டிங்கில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரபடா, நோர்ஜி, ஸோ 2 பேர் வந்து நீங்கள் வந்து பவுலிங்கில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த 5 பிளேயர் வந்து முக்கியமான பிளேயர். ஸோ கண்டிப்பாக உங்களோட டீமில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட பாசிபிள் 11 பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் வந்து ஃப்ளெச்சர் லிவிஸ். ஸோ ஃப்ளெச்சர் லிவிஸ் 2 பேருமே ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் லிவிஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 21 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணார். அது வழக்கத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து 71 ரன்னுக்கும் 21 ரன்னுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, 50 ரன் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃப்ளாப் ஆவார் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2 பேருமே ஆனால் ஃப்ளெச்சர் வந்து எதிர்பாராத லெவலுக்கு ஆடிட்டுருக்காரு. 2 மேட்ச்சுமே 30-35 ஆடிட்டுருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்குக்கு நல்ல பிக்காக இருப்பார் அப்படின்னு தோணுது. அப்புறம் கேட்டிங்கன்னா கெயிலு, கெயிலை பொறுத்த வரைக்கும் ரபடா இல்லைனா உண்மையிலே நல்லா விளாடுவார். ரபடா இருக்கிறதுனால கொஞ்சம் சொதப்புறாரு, அதுக்காக இந்த மேட்ச் அப்படியே சொதப்புவார்னு நினைக்காதீங்க. கெயில் நல்லா விளாட்றதுக்கு நிறையா இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக கெயில் நல்லா விளாட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேட்டிங்கன்னா ரசல், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வந்து மறுபடியும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது நல்ல ஒரு ஆர்டரில் போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 2வது மேட்ச்சை உடனே ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பூரன் வந்து இந்த இடத்துல ஆடினார், அதுக்கடுத்து பொல்லாடு வந்தார், அதுக்கடுத்து தான் ரசலை இறக்கி விட்றாங்க. ரசலை வந்து இந்த இடத்துல இறக்கி விட்றாங்க, அதாவது பொல்லாடு இருக்கிற இடத்துல இறக்கி விட்றாங்க. ஸோ இது ஒரு மேட்ச் வந்து செட் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணணும். ஸோ இவங்க வந்து உடனே ஆர்டரை மாற்றுறாங்க, அதுவே தோக்குறதுக்கு மைனஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 2வது பேட்டிங் பண்ணது இவங்க தான். ஸோ தோக்குறதுக்கு அதுவே ஒரு மைனஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசல் வந்து உண்மையிலே நல்ல பிக்காக தான் இருப்பார். என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கும் பண்ணுறாரு, பவுலிங்கும் பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா பூரன், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிறதுலாம் வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொல்லாடு, யாரும் என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. ஒருவேளை 100 அடிக்கலாம் திடீர்னு நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி அது 2வது. ஸோ பட் இருந்தாலும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி, ஏன்னா இறங்குற ஆர்டரும் சரியில்லை, பவுலிங்கும் இல்லை, அதனால் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்டர், உண்மையிலே நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கார். ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்காரு, கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணால் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 30-40 பாயிண்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஹோல்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிராவோ, லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஸோ பேட்டிங்குமே 10 ரன் அடித்தார். ஸோ அடுத்த மேட்ச் இந்த, அதாவது
மூணாவது T20 பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கனா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எட்டாவது தான் வராரு, ஆறு பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிரவுண்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ அப்படிங்கும் போது ரொம்ப ரிஸ்க் தான், பிராவோ பேட்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ரிஸ்க் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேபின் ஆலன் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்தார், அதனால் எல்லாருமே எடுத்திருப்பாங்க, ஆனால் விக்கெட் எடுக்கல. பட் இருந்தாலும் பேட்டிங்கில் பாயிண்ட் வாங்கி கொடுத்து பிக் பண்ண எல்லாருக்குமே இது பண்ண வச்சிட்டாரு. ஸோ பேட்டிங்கில் 34 ரன் அடித்தார், கொஞ்சம் விட்டுருந்தால் வின் பண்ணியே கொடுத்துருப்பார் அப்படி இருந்தாண்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கே. ஸோ இந்த மேட்ச் வந்து காமனாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 விக்கெட் எடுத்துட்டாண்டா இவன், இவனை தான் நம்ம கேப்டனாக போடணும் ஸ்மால் லீக்கில், இல்லைனா கிராண்ட் லீக்கில் ஃபுல்லாக வளச்சி வளச்சி இவனை தான் கேப்டனாக போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு இந்த மேட்ச்சில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்கள், அதாவது நமக்கு வந்தால் வருது வரட்டா போகுது ப்ரோ, 3 மெம்பர் இல்லை 4 மெம்பர் அந்த லீக் ஆடுறவங்க கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிடுவார் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது 1 விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. 3 விக்கெட் எடுத்தவர் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த மேட்ச் 3 விக்கெட் எடுப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிக் பண்ணாதீங்க, 1 விக்கெட் தான் எடுப்பார் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, 1 விக்கெட் எடுத்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கெவின் ஃபஸ்ட்டு மேட்ச் விக்கெட் எடுக்கலை. ஸோ நல்ல பவுலர் தான் சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டு பேர்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் சூஸ் பண்ணுங்கன்னே. ஸோ ரெண்டு பிளேயருமே நல்ல விக்கெட் எடுத்திருந்தாங்க, இவரும் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இருந்து முக்கியமான பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவிஸு கெயிலு, அதாவது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லிவிஸும் கெயிலும் கண்டிப்பாக முக்கியம். ரசல் அவங்க கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டர், பிராவோ, ஃபேபின் ஆலன். ஸோ இந்த 6 பிளேயருக்குமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மெக்கே வந்து சேஃபாக டீம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து, அதாவது நமக்கு வந்து சேஃபாக போயிடணும் ப்ரோ அப்படிங்கிறவங்க வந்து ஃபேபின் ஆலனுக்கு பதிலாக நீங்கள் வந்து மெக்கேயை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மெக்கே வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க, மெக்கேயை வந்து. ஏன்னா விக்கெட் எடுப்பாரா அது ரெண்டாவது விஷயம், ஆனால் நிறைய பேர் பிக் பண்ணியிருப்பாங்க, 80-90% வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ விக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக லாஸ்ட், விக்கெட் எடுக்கலன்னா நம்ம ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லெவிஸு, கெயிலு, ரசலு, ஹோல்டர், பிராவோ, ஃபேபின் ஆலன், ஸோ இந்த 3-6 பிளேயரும் வெஸ்ட் இண்டீஸில் முக்கியமான பிளேயர். சவுத் ஆப்பிரிக்கா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல பிளேயர் எப்படி மில்லர், இவங்களெல்லாம் பிக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், அவங்களாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மெக்கே ஃப்ளாப் ஆகிற வாய்ப்பு இருக்குது, அப்புறம் பூரன் பொல்லாடு ஃப்ளாப் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது நிறையா. அதனால் நீங்கள் வந்து அவங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒருவேளை லோ பெர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பாங்க, இன்றைக்கி நிறைய பிளேயர் வந்து லோ பெர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பாங்க. லோ பெர்சன்டேஜ் பிக் இன்றைக்கி இந்த டீமில் யாருன்னு கேட்டிங்கன்னா டசன் இருப்பார், கிளேசன் இருப்பார், மில்லர்லாம் இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎல்ல. ஏன்னா அவன் மில்லர் வந்து 2 டவுன் இறங்குறாரு, ஒருவேளை இறங்கி ஒரு 80-90 ரன் அடிக்கும்போது அவரை யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டு 2 மேட்ச் ரிசிப் பாயிண்ட் அவர் ஸ்கோரை பார்ப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதால லோ பெர்சன்டேஜாக தான் இருப்பார். ஸோ கேப்டனை ட்ரை பண்ணிங்கன்னா ஜிஎலுக்கு வந்து மில்லர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகடியையும் நீங்கள் வந்து ஜிஎல்ல வந்து பவுலரில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டீம் இப்போ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பூரன் பொல்லாடு இந்த ரெண்டு பேரையுமே ஜிஎல்ல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லோ பெர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க, ரெண்டு மேட்சுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுனால 3வது மேட்ச் பயங்கரமாக ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரசல், டிகாக் காமனாக ரெண்டு பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிஎல் டிப்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ட்ரீம் லெவன் ஃப்ரெண்டுக்கும் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற குபேரா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஈஸியாக வின் பண்ணோன்னா குபேரா தான் பெஸ்ட்டு. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.